காடுமலை தேடி இறைவனை நாடுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காடுமலை கடந்து தான் ஐயப்பனை தரிசிக்கிறோம். இப்போ இருக்கிற ஐயப்பன் சர்ச்சையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போவுமே காடுமலை கடந்து போகிறது மனித குலத்தினுடைய அந்த ஆயுள் சுவாசம் அலங்காரம் மட்டும் அழகாக இருக்கணுங்கிறதுக்கு தான். அதில் இறைவன் ஐயப்பனுடைய சுவாசம் வாசம் செய்கிறதும் அந்த வனத்தில் தான். இறைவன் எப்பவுமே வாசம் செய்வான். நாம் அதில் அவர் சொன்ன கட்டளையை அப்படியே உள்வாங்கி விசுவாசம் செய்யணும். இந்த விசுவாசத்துக்கு நிச்சயம் அடிபணிந்து போகக்கூடிய நிலை இருக்கக்கூடிய பயணம் இல்லாது உண்மையான பயணம் இருக்கணும். அந்த ஆண்டவனுடைய பயணத்தில் என்ன சொன்னால் என்ன உண்மை அப்படின்னு முதல்ல அறிந்துக்கிட்டு சபரிமலை பயணத்தை துவக்கினாதான் ஆணோ பெண்ணோ அந்த உடல் கொண்டு சுமக்கிற அந்த இருமுடிக்கும் அந்த இருமுடியை சுமக்கிற இந்த கபாலத்துக்கும் தொடர்பு உண்டு. பைரவத்துக்கிட்ட கேட்ட கேள்வியில் ஐயப்பனுடைய நிலையான தொடர்பு நிச்சயம் உள்ளபடியான உண்மை. அங்கே கொண்டு போக வேண்டியது ஒவ்வொரு பக்தனும் அரிசி தான். படி அரிசி, படி அரிசியில் பெண்தன்மை அடங்கியிருக்கு. நிச்சயமாக அந்த பெண் கூடவே தான் வருதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது பருவநிலைக்கு முன்னாடியும் பருவம் கடந்து போன பிறகும் பிரம்மச்சாரியத்தை பலப்படுத்துகிற ஒரு சத்தியம் அதில் கலந்திருக்கு. இந்த பிரம்மச்சாரியங்கிறது நிச்சயம் வெறுமன விரதம் இல்லை, தியாகம். இந்த தியாகத்தில் தன்னுடைய உடல் அப்படியே ஜீரணமானாலும் ஆகட்டும்னு இருக்கணும். அப்படி ஜீரணமாகிறதுல ஆண் தன்மை ஜீரணமானால் மீண்டும் பெண் வயிற்றில் பிறக்கிறதுக்குரிய வழி சுலபம். பெண் ஜீரணத்துக்குரிய சித்தம் ஏற்படாதா இருந்தாலும் அந்த ஆண்டவனுடைய பங்களிப்பு சுவாசம் தாலி கட்டிய கணவனுடைய நிலையில் அந்த தாலி கணவனுக்கு மட்டுமே கண்ணுக்கு தெரியணும்னு வாழ்ந்து அடையாளப்படுத்திய அந்த உண்மை காசி பைரவத்தினுடைய அடையாள சத்தியத்தில் வாழ்ந்த ஹரிச்சந்திரன் வரலாறு. அப்படி ஒவ்வொரு பெண்ணும் கணவனுடைய நிலையில் கண்கண்ட தெய்வமா காடுமலை கடந்து போய் வீட்டுக்கு வந்தாலே அவனுடைய பாதங்களை தொட்டு வணங்கி வரவேற்கக்கூடிய பக்த நாட்டும் புறப்படும் போது தைரியத்துடன் மீண்டும் இதே இல்லறம் தேடி வந்தே ஆகும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய குங்குமத்தன்மை நான் பாதுகாப்பேன்னு சொல்கிற பயணம்தான் ஐயப்பனுடைய திருவடி சரணம் சொல்லி போகிற அந்த பாதை. இன்னைக்கு அந்த சரணம் நிச்சயமாக அதில் எந்த உண்மையும் இல்லாது போகுது. எந்த அடையாளத்தை நோக்கியும் பயணிக்கலை. சபரிமலை ஆண்டவனுடைய நிலையில் இந்த அரிசி தான் பைரவத்துக்கு அன்னைக்கு காசி மண்ணில் விமோசனத்துக்கு ஆகிறதுக்காக ஹரிச்சந்திரன் கேட்ட கூலி. அப்படின்னா அந்த அரிசியில் உண்மை மிகப்பெரிய நிலையில் இருக்குது, அது வாய்க்கரிசி. அந்த வாய்க்கரிசியோட பலமும் நிலையும் அலங்காரப்படுத்தப்பட்ட பயணம்தான் சபரிமலை யாத்திரை. அப்படி ஒரு யாத்திரையில் தீட்டுங்கிறதனுடைய அடையாளமே இல்லை. அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ பொருந்தாத விஷயம். உடலே தீட்டோடு இருக்கிற உடை கொண்டு பயணிக்கக்கூடியது, அதில் இரத்தவாடை இருக்கும். அதனால் தீட்டுக்காக ஆண்டவனுடைய நிலையில் அப்படி ஒரு பயணத்தை தவிர்க்கிறதுக்காக சொல்லப்பட்டதும் இல்லை. தீட்டை கடந்து தீயவையை கடந்து அழகான உடல்கள் அர்ப்பணித்து தியாகம் செய்கிற அந்த மலை ஐந்தினை கடந்து போகணும். எந்த நிலையிலையும் அது பிரபஞ்சத்தை தொட்டு அழகான முறையில் அந்த வாழ்க்கை தியாகமாகணுங்கிறதனுடைய வடிவம் உயிரை அடையாளப்படுத்தி காட்டுற ஜோதி. அம்மனமாக நிற்கிறதனுடைய நிலையிலேயே அதற்கு அலங்காரம். இந்த உடை இருந்தாலும் உடல் தாங்கி அது இருமுடி சுமந்தாலும் பெருமன உயிர் தரிசனம் செய்யக்கூடிய முறை வழிபாட்டிலேயே அதுக்கு பயணிக்கணும். இந்த உயிரை பாதுகாக்கிறதுனுடைய அடையாளத்தில் அதை பெற்றெடுத்து தரக்கூடிய தாய், அந்த தாய்மைங்கிற காலம் கடைபிடிக்கிறது வர, பேறுகாலம் இல்லைன்னு சொல்கிறது வர,
பேர்காலத்துக்கு முந்தைய பருவம் இருக்கக்கூடிய அந்த கன்னி பருவம் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு உரிய காலம். இப்போ பேர்காலத்துக்கு உதவாதுன்னு சொல்றது இல்லை, அதை போற்றி பாதுகாக்கக்கூடிய பக்குவம் அந்த பெண்ணுகிட்ட இயல்பாக இருக்குங்கிறத உணர்ந்த கடவுள் பிரம்மச்சாரியம் அந்த வீட்டடி நிலையிலேயே பெண்ணை தெய்வமாக பார்த்து அந்த தெய்வத்துக்கே இந்த சரணத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கணுங்கிற பிரசாத வழிபாடு, அப்படியே நெய் கொண்டு போய் அந்த நெய்யிலேயே பிரம்மச்சாரியத்தை உணர்ந்து அதையே பிரசாதமாட்டும் கொண்டு வந்து இந்த திருமகளுக்கிட்ட ஒப்படைக்கணும். அது உடலுக்கு அன்னமாக போகணும். அது வரைக்கும் அங்கே ஒரு ஜோதி தெரிகிறது வரைக்கும் இந்த வீட்டில் அந்த பெண் தீபம் ஏந்தி கணவனுடைய அந்த பாதங்கள் போயிட்டு திருப்பி வர்றது வரைக்கும் ஞானவழி பார்வையிலேயே உட்கார்ந்து ஐயப்பாங்கிற நாம உணர்வை உள்தாங்கி உணர்ச்சியில் கணவனுடைய நிலையோ இல்லை அந்த ஆடவனுடைய பயணத்துக்கு பங்களிப்பு கொடுத்தோங்கிற சத்திய நிலையில் எடுத்த உறுதி வாக்கு தான் இந்த ஐயப்பனுக்கு ஆணும் பெண்ணும் செய்யக்கூடிய விசுவாசம். வாசம் செய்யக்கூடிய கடவுளுக்கிட்ட நாம் விசுவாசம் இப்படித்தான் காட்டணும். இதுபோல ஒரு விசுவாசம் இல்லாது இன்னைக்கு இருக்கிற ஆசாபாசம் ஆசைக்காக பயணிக்கிறதும் ஏதோ ஒரு நிலைகளுக்காக அங்கே நாம் பயணிக்கிறதும் அபாயத்தை நோக்கி நாம் பயணிக்கிற இந்த நாகரிகத்தினுடைய உச்சமாக இருக்கும். அபாயம் அழகாக வரவழைக்கும். ஆபத்துகள் அங்கே நீர்நிலை தாங்கி நின்று புதையொளி போல காட்சி கொடுக்கும். எந்த அபாயத்தையும் உணராம நாம் தெய்வ பிறவியான பெண்ணை அதில் பலிகட ஆக்கிடக்கூடாது. அதை உணர்ந்த கடவுள் வரவேண்டான்னு சொன்னது, வரக்கூடிய காலத்தை தான் அவன் கடந்து வரணும்னு சொன்னது. அப்படி ஒரு பொறுமை கொண்டதனுடைய அடையாள பக்தி விரதங்கள் மண்டலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டலம்னு சொல்றது சாதாரணமாக சொல்லலை, நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு சிசு உருவான உடனே அடுத்த நாளே அதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்குற சக்தி இந்த நாகரிக விஞ்ஞானத்துக்கு இல்லை. அழகான முறையில் ஒரு மண்டலம் கழியக்கூடிய ஆண்டவன் சொன்ன கட்டளையை விஞ்ஞானம் உணர்ந்து ஒரு மண்டலம் 45 நாளைகளுக்கு பிறகே அதை உறுதி செய்யக்கூடிய நிலை இருக்கு. அது ஒன்று போதும், மண்டலம் எதுக்கு விரத காலம் எதுக்குன்னு. விரதம் இருக்கிறது அது வளர்ச்சிக்கு உரிய காலமாக மண்டலம் 45 மாலை அணிவிச்சு அந்த ஒரு மண்டலம் கழிஞ்சா அந்த பக்தியோட நிலையில் உரம் அதிகமாக இருக்கும். அப்படி எந்த உரம் அதில் அதிகமாக இருக்கணும்னா பிரம்மச்சாரிய உரம். இந்த பிரம்மச்சாரிய உரம் வீட்டில் இருந்தே கடைபிடிக்க பெற்று அந்த சுவாசக்கலை உணர்வோடு அந்த ஆன்மகன் அங்கே புறப்பட்டாதான் அது சன்னிதானம் நோக்கி போகக்கூடிய பயணம், சரணகோஷத்துக்கு விடை கெடுக்கிற பயணமாக இருக்கும். அதனால் பெண்மணிகள் இன்னைக்கு புறப்படக்கூடிய அந்த ஐயப்ப தரிசனத்துக்கோ இல்லை ஆடவன் அதை அரவணைத்து அவமானப்படுத்துவதற்குரிய சித்தமாட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மை அறியணும்னா ஒரு முறையாவது இறந்து பார்க்கணும். இந்த உயிர் இறைவனடி சேரும்போது அவன் கொடுக்கிற கட்டளை உண்மையான அந்த வாசம் செய்ததனுடைய அடையாளம். மீண்டும் நாம் சுவாசிக்க பெறப்படிய அந்த உடலோடு தாங்கி வந்தால் இத்தகைய தவறுகளை செய்ய மாட்டோம். உடனடியான மரணம் நமக்கு வரக்கூடியதாட்டும் இருக்கக்கூடாது. உண்மையை அறிகிறதுக்கும் அதை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு போகிறதுக்கும் தான் இந்த உடல்கள் வளர்ச்சிக்கு அலங்காரப்பட்டிருக்கு. இப்போ இருக்கும்போதே வாழ்வை உணர்ந்து உண்மையை அறிஞ்சு இறைவனுடைய நிலையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்தில் இந்த உயிருக்கும் பங்களிப்பு இருக்குன்னு வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உயிர் ஜோதின்னு சொல்கிறதுக்கும் இந்த பைரவ மம்மனமாக நிற்கக்கூடிய கலைகுண்ட காட்சிக்கும் அந்த ஐயப்பனே அந்த சுரூபமாக கருட வாகனத்தில் வரக்கூடிய அந்த பைரவத்தோட காவலுக்கு பொருத்தமான நிலையில் வனங்கள்லேயே உட்கார்ந்து சுவாச நிலையை காப்பாற்றி உயிர்களுடைய அடிப்படையில் ஜோதி தரிசனம் கொடுக்கறதுக்கு உகந்ததனுடைய அடையாளமாக தான் ஐயப்பனுடைய மலைவாழ் தரிசனம் நாம் போகிற பயணம். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு தென்னை மரம் வளர்ந்து இவ்வளவு பெரிய காலத்துக்கு பிறகு அதை நாம் பறிக்கலான்னு இருக்கலாம். இன்றைக்கி சின்னதாக உயரம் தாண்டதுக்கு முன்னாடியே அதை காய் பறிக்கலாங்கிற அளவுக்கு நாகரிகம். அப்போ பக்தியோட உரம் அதிகமாக இருக்குது. அதனால் மண்டல காலங்கள் கூட தேவைப்படாது. அழகான முறையில் ஒரு தென்னை மரத்தை குறைவான நிலையில் வளர்த்து காய் எடுக்கிறது போல மண்டல காலம் தேவையில்லாமல் அதில் பாதி எடுத்துக்கொண்டு கூட சபரிமலைக்கு போகலாம். இன்னும் வேகமான பயணம் நாகரிகத்தை உணர்ந்ததுனால ஒரு நாள் மாலை அணிவித்தே பயணம் செய்யலாம். பக்தியின் உணர்வில் ஆணோ பெண்ணோ
அந்த சத்தியத்தை உள்வாங்கி ஞானவழி தரிசனத்திற்குரிய அடையாளமா தேங்காய், அது தன்னுடைய உடலுக்கு உகந்ததனுடைய அடையாளம், மரணபயம் போக்கக்கூடிய ஒரு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. பச்சை உரையும் சரி, அதில் கிடைக்கிற நீர் இளநீரும் சரி, முற்றிய தேங்காயும் சரி, மனித உடலுக்கே அது ஐக்கியமான சொத்து. அதில் ஒரு ஞான நிலை கண் உண்டு, மூணு கண்ணும் சேர்த்து அதில் நெய் கொண்டு போய் அந்த சத்திய நிலை உணர்வான ஐயப்பனுடைய உயிரை தான் நம்ம ஜோதியாக பார்க்குறோம். அந்த உண்மை உயிர்னு அடையும் போது நம்முடைய பார்வையும் ஞான வழியில் இருக்கணும். அப்படி ஞான வழியில் நாம் அந்த ஐயப்பனை பயணிச்சா மட்டும்தான் நம்முடைய பக்தி அலங்காரமாக இருக்கும். மற்றபடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஆணோ பெண்ணோ இரண்டு வழி கண் இருக்க அப்படின்னு போனால் இரண்டு வழி பாதை இருக்கலாம். இரண்டுமே ஞான வழி பாதை இல்லாமல் நாமே நம்மை அவமானப்படுத்தக்கூடிய அடையாள பாதையாட்டும் அசிங்கப்படுத்தக்கூடிய அகங்கார பாதையாட்டுமே அது மாறும். இரண்டுக்குமே அழிவு நிச்சயம். அதில் மரண விமோச்சனம் அமணமாகக்கூடிய அந்த உயிர் பைரவத்தோட கட்டளை போலதான் இந்த சித்தாந்தத்தினுடைய அறிவும் ஆலோசனையுமா. இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பக்தர்களும் அதை உள்வாங்கிய பக்தர்களும் அடுத்த பிழை ஏற்படாதவாறு பாதுகாத்து இந்த உயிர் தரிசனத்தை இறை தரிசனம்னு நாம் ஏற்றுக்கொண்டு இந்த உடலை அலங்காரம் செய்தாலும் அந்த உயிரை அவமரியாதை செய்யாமல் நாம் நடந்தால் மட்டுமே பகுத்தறிவுக்கு நாம் கொடுத்த விடை சரியாக இருக்கும்.